அன்புமிக்க ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவையில் இன்று 30வது பாடல். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொள்ட அங்க பறை கொள்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தழ்ந்திரியல் பட்டு பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தபமே இங்கே பரிசுரைப்பா ஈரிரண்டு மால்வரைத்தோ சங்க தமிழ் மாலை முப்பதும் தபமே இங்கே பரிசுரைப்பா ஈரிரண்டு மால்வரைத்தோ செங்கள் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புருவரும் பாவா எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ எம் தேவர்கள் திருப்பார் கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள். இதற்கு தன் திருமேனி நோக பாடுபட்டவன் கண்ணன். விரும்புகின்றவர்கள் எப்பொருளை விரும்புகிறார்களோ அப்பொருளை கொடுக்கும் ஆற்றல் உடையவனாக விளங்குகிறான் கண்ணன். விண்ணவர் விரும்பிய அந்த கடல் அமுதம் வங்கக் கடல் கடைந்த மாதவனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தேவர்கள் கண்ணன் உதவியால் அமுதம் வேண்டினார்கள். ஆனால் ஆயர்பாடி பெண்களோ தாங்கள் உண்ணும் அமுதமாக கண்ணனையே வேண்டினார்கள். விண்ணவரை காட்டிலும் ஆயர்பாடி பெண்கள் பலபடி மேலானவர்களன்றோ? என்றைக்கும் தித்திக்கும் தெள்ளமுதை என்றோ அவர்கள் வேண்டி பெற்றார்கள்? இத்தகைய பெருமை வாய்ந்த சந்திரனை போல் குளிர்ந்த முகம் கொண்ட அணிகலன்கள் அணிந்த பெண்கள் கண்ணனை கண்டு பாவை நோன்புக்கு பறையினை பெற்றுக்கொண்ட வழிவகையினை திருப்பாவை புலப்படுத்துகின்றது. திருவில்லிபுத்தூரிலேயே வாழ்ந்த தாமரை மலர்களால் ஆன குளிர்ந்த மாலையினை சூடிய பட்டர்பிரான் என வழங்கும் பெரியாழ்வாரின் அருமை திருமகளான ஆண்டாள் கூட்டம் கூட்டமாக மகளிர் சேர்ந்து அனுபவிக்க கூடிய தமிழ் பாமாலையினால் அமைந்துள்ள 30 பாசுரங்களையும் தப்பாமல் சொல்பவர் திருமாலிடம் சிறப்பான பரிசினை பெறுவார்கள். அப்பரிசானது எங்கும் எப்பொழுதும் அவனுடைய திருவருளை பெற்று இவ்வுலகத்தில் நீண்ட நெடுங்காலம் இன்புற்று வாழும் பேற்றினை பெறுவார்கள் என்பதாகும்.